அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். நம்ம பார்க்க ஒரு வீடியோ வந்து மீன் வெட்டுற வீடியோ தாங்க. என்ன மீன் வெட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கடவுன் போட்டிருந்தோம்ல, நெய்தல் புரோகிராமுக்கு கடவுன் போட்டிருந்தோம்ல, அந்த கடைக்கு வந்து நாங்கள் வந்து என்ன மீனை எடுத்துருக்கோங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த பாறை மீன் தாங்க நாங்கள் எடுத்து வந்து வியாபாரம் பண்ணோம். இந்த பாறை வந்து கண்ணாடி பாறை. நம்ம மற்ற பாறையை எடுக்கிறத விட கண்ணாடி பாறை வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று, நம்மளுக்கு வந்து விற்கும்போது வந்து அந்த பீஸ் வந்து பெரிய பீஸாகவும் இருக்கும். அதுக்காக தான் எடுத்தோம். மற்ற மீன் டேஸ்ட்டோட பாறை மீன் டேஸ்ட் வந்து தனியாகவே இருக்கும். இந்த பாறை மீன் வந்து கனவை ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கு, அதனால தான் இந்த மேலே உள்ள மை தெரியுது. அந்த இது எப்படி நைஸாக விட்டுறாங்க அதையும் பார்த்துக்கோங்க. மீன் வந்து எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துங்க. நம்மளுக்கு வெட்டும்போது தெரியும், நாங்கள் ஐஸ் எதுவுமே வைக்கலை, அப்படியே எடுத்து அப்படியே வைக்கிறது தான். நாங்கள் இந்த வெட்டி முடித்த உடனே தான், அதுவும் கவரில் கட்டி தாங்க நாங்கள் வந்து ஐஸ் வச்சோம். அந்த ஒரு நாள் ஐஸ் தான். நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் மீன் விற்றோமோ அவ்வளோத்துக்குள்ளே விற்றாச்சு. எங்களுக்கு வந்து மொதல் நாள் வந்து அவ்வளோவா வியாபாரம் ஓடலை. வியாபாரம் ஓடலன்னா மொதல் நாள் வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை. கூட்டம் இல்லாதனால நாங்கள் அந்த மொதல் நாள் எடுத்தோம்ல, இந்த மீனில் எடுத்தோம்ல, இந்த மொதல் நாள்லேயே நாங்கள் எல்லா மீனுமே விற்காத மீன் எல்லாத்தையுமே நாங்கள் பக்கத்துலேயும் கொடுத்தாச்சு, இருந்த எல்லாத்துக்குமே ஃப்ரீயாகவும் கொடுத்தாச்சு. ஆனால் நாங்கள் அன்னன்றைக்கே எடுத்து மீன் அன்னன்றைக்கே வந்து இது பண்ணோம், விற்றோம். ஒரு நாள் வச்சிடக்கூடாது, ஐஸில் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் விற்றோம். அதனால் மீன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு எல்லாருமே சூப்பராக இருந்துச்சுனாங்க. எங்கள் மீன் டேஸ்ட்டாக இருந்ததுக்கு காரணம் வந்து இந்த மீன் வந்து இவ்வளோத்துக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுக்கு தான் காரணம். நீங்களும் இவ்வளோ இதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மீனை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவு பயங்கரமாக இருக்கும். இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் அந்த மீனை வெட்டும் போதும் சரி, அந்த கலரும் சரி, அவங்க பிடிச்சி அமுக்கும் போதும் சரி, எல்லாமே பக்காவாக இருக்கும். இதுதான் ரொம்ப ஒரு மெயினான காரணமே. உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த குழம்பு வச்சிட்டிங்கன்னா வீட்டில் உள்ளவங்க வந்து ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. மீன் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மீனை வெட்டும் போது சரி, மீனை வந்து அந்த அண்ணன் வெட்டுறதுல சொல்லவே வேண்டாம். இந்த அண்ணன் வெட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் அதனால தான் அண்ணன்ட்டு கொடுத்து எல்லா மீனுமே நாங்கள் வெட்டினோம். தொடர்ச்சியாக நாலு நாளுமே அண்ணன் தான் எங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொரு துண்டையும் பாருங்கள், அந்த மீன் அந்த கலரு எல்லாமே பக்காவாக இருக்கும். வெட்டுறதுலேயும் சூப்பராக வெட்டி கொடுப்பாங்களா. நம்மளுக்கு விற்கிறதுக்கு ஏற்ற மீன் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ருசியான மீனும். நம்ம மசாலா தடவி அப்படியே தவாவில் தானே போட்டோம், நான் அந்த தோசைக்கல்லில் தான் போட்டு பொரித்தோம். அதனால் இந்த பாறை மீன் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லோருமே அண்ணன் வந்து எப்படி வெட்டுறாங்க என்னன்னு பார்த்துருங்க. யாரும் நான் இந்த வீடியோ அப்போயுமே போட்டிருக்கணும், கொஞ்சம் லேட்டாகிட்டு, ஏன்னா எங்களுக்கு அங்கே வேலைகள் அதிகமாக இருந்தனால நம்ம இந்த வீடியோ என்னால் வந்து போட முடியல. அதனால் இப்போ தான் போடுறேன். கண்ணாடி பாறையெல்லாம் உங்களுக்குலாம் கிடச்சுன்னா, இது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் கண்ணாடி பாறைன்னு சொல்லுவோம். மற்ற ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்களோ அதை வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நாங்கள் என்னென்ன மீன்லாம் எடுத்துருக்கோன்னு பாருங்கள். மீன் அண்ணன் வந்து ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு கத்தி வச்சுருப்பாங்க. எப்படி எப்படி வெட்டணுங்கிறது கத்தி அடிக்கி வச்சுருப்பாங்க. எவ்வளோ கத்தி இருக்குன்னு தெரியுமா, ரொம்ப கத்தி இருக்கும் அண்ணன்ட்ட. எந்த மீனாலும் சரி, எவ்வளோ பெரிய மீனாலும் சரி, எவ்வளோ வந்தாலும் சரி, கையோட பொறுமையாக நல்லா நீட்டாக வெட்டி கொடுப்பாங்க.
வெட்டுறது பாருங்களா, வெட்டும் போதே நம்மளுக்கு ரொம்ப பேர்த்துக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து எப்படின்னு தெரியாது. எனக்கு வந்து இந்த மீன் வெட்டுறது ஒன்றுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெட்டுறதை பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் இந்த மீன் வெட்டுறதுலாம் பிடிக்குமோ அவங்களாம் சொல்லுங்கள். ரொம்ப பேர்த்துக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னடா இவன் எந்த மீனை வெட்டி போட்டானோ அப்படின்னு தெரியாமல் இருக்கு நினச்சிருப்பீங்க. நாங்கள் வந்து பாறை மீன் சொன்னது வந்து இந்த கண்ணாடி பாறை தான் சொன்னாங்க. அந்த பறையோடு இந்த கண்ணாடி பாறை வந்து நல்லாயிருக்கும். மற்ற பறையோட கண்ணாடி பாறையும் விலையும் கொஞ்சம் கூட தான். எவ்வளோ சொல்லுவோம், இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சைஸ் அங்கதான் வரும்.